அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக கணிதம் எப்படி கற்போம் என பார்ப்போம். கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்பர்ஸில் வந்து முதல் முதலாக இயல் எண்கள் பற்றி பார்ப்போம். இயல் எண்கள், இயல் எண்களை ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ் என குறிப்பிடுவோம். அதை வந்து லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் என் என குறிப்போம். இயல் நம்பர்ஸ் வந்து 1, 2, 3, 4 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இயல் நம்பரில் முதல் எண் 1 ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா முழு எண்கள், முழு எண்களை ஹோல் நம்பர்ஸ் என ஆங்கிலத்தில் குறிப்போம். அதை வந்து லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். இயல் எண்களுடன் ஜீரோவை சேர்த்தோன்னா கிடைக்கக்கூடிய எண்கள் முழு எண்கள். முழு எண்கள் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முழுக்கள், முழுக்கள் அப்படின்றத ஆங்கிலத்தில் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து இஜெட் என்ற எழுத்தால் குறிப்போம். இந்த முழுக்களுடன் நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாவது குறை எண்களை சேர்த்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடியது முழுக்கள் அதாவது இன்டீஜர்ஸ் அதாவது 0, 1, -1, 2, -2, 3, -3. ஸோ இந்த மாதிரி அதாவது 0, +±1, +±2, +±3 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் முழுக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்களை ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸை கியூன்ற எழுத்தால் குறிப்போம். P/Q வடிவம் கொண்டது. க்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். P/Q வந்து முழுக்களாக இருக்கணும். அதாவது விகிதமுறு எண்கள் பின்ன வடிவில் இருக்கும். பகுதி, தொகுதி இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். அடுத்து வந்து அந்த க்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இந்த பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ பி வந்து தொகுதி, க்யூ வந்து பகுதி. அந்த பகுதி வந்து 0 வரக்கூடாது ரேஷனல் நம்பர்ஸில். அதே மாதிரி அந்த பியும் க்யூவும் பகுதியும் தொகுதியும் மேலே வர்ற எண்கள் வந்து முழுக்களாக தான் இருக்கணும். இந்த எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா 7/8, 3/4, 1/2, 0.97, 0.5, √16, √9. ஸோ அதாவது 0.97 அப்படின்றது என்ன எழுதலாம்னா 97/100 எழுதலாம். 0.5 எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம். √16/√9 அப்படின்றது எப்படி எழுதலாம், 16 ரூட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும், 9 ரூட் எடுத்திங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ அதனால் 4/3 வரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து விகிதமுறு எண்களில் தான் வரும். இதே மாதிரி √36, -3/4. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே மற்றும் மேலே உள்ள எண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2/1, அதாவது பகுதி வந்து 1 இருக்குது எப்போவுமே அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதலாம். 100 இருக்குன்னா 100/1 என எழுதலாம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 எத்தனை 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ அதான் அர்த்தம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து இந்த மேலே வரக்கூடிய எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இஜெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இர்ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.